வீட்டில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குஷ்பு அவர்கள் எதற்காக என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் சமூக வலைதளங்களில் சேரி என்று குஷ்பு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக குஷ்பு அவர்கள் மற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்றும் குறிப்பாக மன்சூர் அலிகான் அவர்கள் திரிசா அவர்களை பற்றி அவதூறாக பேசியதாக இவர்தான் தான் ட்ரெண்டிங் செய்து வருகிறார் என்றும் பலரும் இவர் மீது விமர்சனமும் வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் குஷ்பு அவர்கள் அதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கும் விதமாக சேரி என்றால் அன்பு என்று அர்த்தம் நான் அந்த அர்த்தத்தில் தான் கூறினேன் என்றும் குஷ்பு அவர்கள் பல முறை கூறிய அதை வெட்டு வைக்காத நெட்டிசன்கள் குஷ்பு அவர்கள் பற்றிய அவதூறுகளையும் மற்றும் அவர் நடித்த ஆபாசமான காட்சிகளையும் இணையதளத்தில் வெளியிட்டு மேலும் குஷ்பு அவர்கள் பலவேருடன் கல்யாணம் செய்து கொண்டு ஏமாற்றியதாகவும் குறிப்பாக பிரபு அவர் ஜோடியாக சேர்ந்து மறைமுக திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சிவாஜி அவர்கள் கண்டித்து குஷ்பு அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு கடைசியில் சுந்தர் சியை திருமணம் செய்து இரண்டு பெண் குழந்தைகளையும் இருக்கிறார் என்றும் இணையதளங்களில் குஷ்பு அவர்களை பற்றி விமர்சனங்களும் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இதனை அனைத்தையும் தாங்க முடியாமல் நேற்று இரவு குஷ்பு அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அருகில் இருந்த அவரது மகள் தற்பொழுது காப்பாற்றி தற்பொழுது அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் குஷ்பு அவர்களின் மூத்த மகள் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் எனது தாய் ஒரு நடிகையாக இருப்பதை விட சமூக ஆர்வலராக இருப்பதை தான் நான் பெரிய விஷயமாக நினைக்கிறேன் என்றும் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக குஷ்பு அவர்கள் தனது அரசியலில் ஈடுபட்டார் என்றும் அவரது மகள் கூறியிருக்கிறார் ஆனால் அதனை பயன்படுத்தி கொண்டு எனது தாயை எளிவாகவும் பலவிதமான வீடியோக்கள் மூலமாகவும் மிரட்டுவது தவறு என்றும் அது என்னுடைய தாயின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் தடையாக இருக்காது என்றும் குஷ்பு அவர்களின் மகள் இணையதளங்களிலும் பேட்டி மூலமாகவும் அளித்திருக்கிறார் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் தற்பொழுது அவர்கள் நலமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது